Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ற சோப்புங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன பிறகு நமக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. கண்டிப்பா அந்த சோப்பு துண்டுகளை வந்து நம்ம தூக்கி போடுறோம். அந்த சோப்பு துண்டுகளை தூக்கி போடாம அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்றது, அது வேற எதுக்குலாம் யூஸ் படும் நமக்குன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சோப்பு துண்டுகளை வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸோட ஜிப்போ அப்படி இல்லைன்னா ஹேண்ட்பேக்கோட ஜிப்போ வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட் சோப்பு இருக்குல்ல, அந்த சோப்பை எடுத்து அந்த ஜிப்பு இருக்க பாருங்கள், இந்த ஜிப்புக்கு மேலே வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஜிப்பு வந்து ஸ்ட்ரக் ஆகிருந்ததுன்னா நல்லா ஜிப்பு ஓப்பன் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் வந்து உங்கள் ஸ்கூல் பையனோட பசங்களோட ஸ்கூல் பேக் இருக்க பாருங்கள், அது வந்து சரியாக ஓப்பன் ஆகாமல் சில நிமிஷம் இருக்கும். அதுக்கும் இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் சோப்பு துண்டுங்களை தேய்ச்சி பாருங்கள், நல்லா ஜிப்பு வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சிசரோ இல்லைன்னா நம்ம துணி கட் பண்ணுற சிசரோ வந்து நல்லா ஸ்ட்ரக் ஆகி டைட்டாக இருக்கும், ஓப்பனே பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஷார்ப்னஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஷார்ப்னஸில் இந்த மாதிரி வேஸ்ட்டு சோப்பு இருக்குது பாருங்கள், இந்த வேஸ்ட்டு சோப்பை வந்து நீங்கள் தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா அதோட டைட்னஸ் வந்து லூஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா தேய்ங்க. நான் எப்படி தேய்க்கிறேனோ அதேமாரி தேய்ங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அந்த சிசரை எடுத்து பாருங்கள், நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ண, ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வாங்க அடுத்த டிப்பை பார்க்கலாம். நம்ம சோப்பு துண்டு இருக்குல்ல, அதில் ஒரு சோப்பு துண்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சோப்பு துண்டு எடுத்துக்கோங்க. நான் ஹமாம் சோப்பு துண்டு தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட காய் சீவுறது இருக்கல, அந்த காய் சீவுறதில் இந்த துண்டு சோப்பு வச்சு நல்லா துருவிக்கோங்க. நீங்கள் சின்ன துருவலில் துருவினாலும் சரி, நம்ம பெரிய துருவல் இருக்க பாருங்கள் மேலே அதில் துருவினாலும் சரி, இந்த மாதிரி சோப்பு துண்டுங்களை துருவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நான் துருவிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக உங்களுக்கு. இந்த மாதிரி துருவின பிறகு நம்மக்கிட்ட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இது ஃபுல்லாக உள்ளே போட்டுருங்க. அப்படி உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் லிக்விட் தான் அந்த யூஸ் பண்ணிங்கள டப்பா, அந்த டப்பா எடுத்துக்கோங்க. அதில் கூட போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக இதில் போட்டுருங்க. இந்த பாட்டிலில் போட்டுருங்க. போட்ட பிறகு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதை பாருங்கள் நான் ஊற்றுறேன், அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஊற்றிட்ட பிறகு அந்த ஸ்ப்ரேவோட மூடி இருக்க பாருங்கள், அந்த ஸ்ப்ரேவோட மூடி எடுத்து மூடிடலாம். இப்போ நம்ம மூடிட்டு நல்லா குலுக்குங்க, அப்போ தான் வந்து அது அந்த தண்ணியில் வந்து நல்லா டிசால்வ் ஆகும். கரைஞ்சிச்சுன்னா தான் நம்மளுக்கு அது லிக்விட் மாதிரி வெளியில் ஸ்ப்ரே ஆகும். இப்போ பாருங்கள் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி இருக்குது. எவ்வளோ சோப்பு நல்லா நுர இதுவாகுது பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற சோப்பு துண்டுலேருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு அந்த ஒயிட் சாக்ஸோட கலரே வந்து இந்த மாதிரி மாறிடும். அவங்க பிடி பீரியடில் விளையாடும் போது அந்த சாக்ஸ் போட்டுகிட்டே விளையாடுவாங்க, அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், இந்த சாக்ஸில் உள்ளே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த பாதம் அந்த அடியிலையும் இருக்க பாருங்கள், அந்த இடத்துலையும் வந்து கருப்பாக இருக்கும் அந்த சாக்ஸ்து. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சாக்ஸ் இந்த கரையெல்லாம் போகிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு சோப்பு ஒரு துண்டு இருக்குது பாருங்கள், அதில் எதனா ஒரு சோப்பு துண்டு எடுத்துக்கோங்க. அந்த சோப்பு துண்டு அந்த கரை இருக்கிற சைடில் நல்லா தேய்ப்போம். இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி காட்டுறேன் எப்படி வந்து அந்த கரையெல்லாம் போயிருக்குன்ட்டு. உங்களுக்கு எந்த சோப்பு துண்டு வேஸ்ட்டாக இருக்கோ அந்த சோப்பு துண்டு யூஸ் பண்ணுங்கள். இது தான் யூஸ் பண்ணணும்ல, நல்லா அந்த கரை இருக்க பக்கத்தில் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம கை வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது அந்த கரை எல்லாமே அழுக்கெல்லாம் போய்கிடுது நல்லா.
பாருங்கள் இப்பயே எவ்வளோ போயிருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள் இன்னும் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு நான் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்பயே அந்த கரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த கரை இருந்த இந்த பக்கமும் போயிடுச்சு, அதே மாதிரி அந்த பக்கமும் போயிடுச்சு. நீங்கள் வேணும்னா ப்ரெஷ்ஷு கூட நல்லா யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். பாருங்கள் இப்போ காட்டுறேன் நான், ஃபுல்லாக எப்படி நல்லா ஒயிட் சாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த பழைய சோப்பு துண்டுங்களை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது சாக்ஸு, நல்லா ஒயிட்டாக புது சாக்ஸ் மாதிரியே இருக்குது, அந்த அழுக்கே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி சோப்பு துண்டு இருக்குல்ல, அந்த சோப்பு துண்டுங்களை நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. கிண்ணத்தில் போட்டுட்டு நீங்கள் பேபி சோப்பு, எந்த சோப்பு நீங்கள் தேவையில்லைன்ட்டு சின்ன சின்ன இதுவாக இருக்க பாருங்கள், அந்த சோப்பு எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து மெல்ட் ஆகணும் நல்லா. அப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உருகட்டும். இது கரைஞ்ச பிறகு ஒரு நுரை மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். நம்ம அடி வந்து பிடிச்சிரும் இது டக்குன்னு, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேருந்து பக்கத்துலேயே இருந்து நல்லா கலரி விடுங்க. இது இந்த மாதிரி ஸ்டேஜு இது பாருங்கள் இந்த மாதிரி வரும். அப்படி நம்ம பக்கத்தில் இல்லைன்னா அது கண்டிப்பாக அடி பிடிச்சிக்கும். இந்த பாத்திரத்தை நீங்கள் அப்பயே கையோடு கழுவிடுங்க இதை யூஸ் பண்ணிட்ட பிறகு. நான் வந்து இப்போ இந்த மெல்ட் ஆனதை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பில் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஊற்ற போகிறேன். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட அந்த மாதிரி டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, பேப்பர் கப் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் பேப்பர் கப்பில் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு லைட்டாக ஆயிலு ஒரு ட்ராப்பு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 1 hour கழித்து வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா தட்டி விட்டுருங்க, அடியில் ஏர் பபிள்ஸ் அந்த மாதிரி எதுனா இருந்தால் இதுவாகிடும். தட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 hour கழித்து வந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி டப்பாவில் கூட ஊற்றி பெரிய இதுவாக பண்ணிக்கலாம். நான் எனக்கு சின்னதாக போதுன்றனால சின்ன சோப்பு இது செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு, கையில் ஓட்டல. இப்போ இதை நான் வெளியில் எடுக்கிறேன். ஒரு கத்தி எதனா இருந்தால் லைட்டாக அந்த ஓரங்களில் எடுத்து விடுங்க. எடுத்துட்டு தட்டினீங்கனாலே கையில் வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி சோப்பு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தூக்கி போடாமல் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.